தலைமையில் 14 முறை கூட்டம் நடத்தியிருக்கின்றோம். 14 முறை கூட்டம் நடத்தியிருக்கிறோம். அதோட மாவட்ட ஆட்சியர் காணொலி காட்சி மூலமாக 7 முறை நான் நடத்தியிருக்கின்றேன். 12 பேர் போட்ட குழு 3 முறை அந்த கூட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். தலைமைச் செயலாளர் தலைமையில் டாஸ்க் ஃபோர்ஸ் குழு அமைக்கப்பட்டது. மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்கள் 7 முறை மாவட்ட ஆட்சித்தலைவருடன் காணொலி காட்சியிலே ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் தலைமைச் செயலாளர் தலைமையில் அனைத்து மத தலைவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். மருத்துவ வல்லுநர்கள் மற்றும் பொது சுகாதாரத்துறை அலுவலருடன் ஆய்வுக் கூட்டம் 4 முறை நடத்தப்பட்டுகின்றன. இந்திய மருத்துவ முறை மருத்துவருடன் ஆலோசனைக் கூட்டம் 1 முறை நடைபெற்றுகின்றன. தமிழ்நாட்டின் சில தொழிற்சாலைகளை படிப்படியாக அனுமதிப்பு தொடர்பாக நோய் தொற்று பரவாமல் இருக்க தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பாகவும் என்னுடைய தலைமையில் 23/4/2022 காணொலி காட்சி மூலமாக தொழில்நுட்ப ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. இப்படி ஒவ்வொரு முறையும் இந்த நோய் பரவலை தடுப்பதற்காக அரசு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த அரசு எதுவுமே செய்யவில்லை, கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்ற ஒரு தவறான பொய்யான அறிக்கையை நாள்தோறும் விட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்தியாவிலேயே நோயை வைத்து அரசியல் நடத்துகின்ற ஒரே அரசியல் கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான். ஒரு சோதனையான நேரம், இன்றைக்கு எளிதாக ஒருவரிடமிருந்து மற்றொருவரிடம் பரவக்கூடிய வைரஸ் தொற்று நோய், இன்றைக்கு அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது, இதற்கு ஆதரவு கொடுக்காமல் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை நாள்தோறும் பத்திரிகையின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார், வாடிக்கையாக கொண்டிருக்கிறார். ஏன்னா இவர் தான் இருப்பதாக அடையாளம் காட்டுவதற்காக தினந்தோறும் அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கின்றார். இவர் அறிக்கை விட்டால் தானே பதில் அறிக்கை நாங்கள் தர முடியும். இந்த நோய் பரவலை தடுப்பதற்கு ஆக்கப்பூர்வமான கருத்து இதுவரை எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் சொன்னாரா என்றால் கிடையாது. இதற்கு இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கவில்லை. இதற்கு ஏதாவது தீர்வு இருக்குதா என்று சொன்னால் உலக சுகாதார அமைப்பு, மத்திய சுகாதாரத்துறை, ICMR, நம்முடைய மருத்துவ நிபுணர்கள் வல்லுநர்கள் இதற்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கவில்லை. இதற்கு ஒரே மருந்து ஒவ்வொருவரும் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்பதுதான். அப்படி இருந்தால்தான் இந்த நோய் பரவலை தடுக்க முடியும் என்று மருத்துவ நிபுணர்கள் வல்லுநர்களும் தெரிவிக்கின்றார்கள். ஆனால் இதுவரை ஸ்டாலின் இந்த பரவல் தடுப்பதற்கு என்ன ஆலோசனை இந்த அரசுக்கு வழங்கியிருக்கின்றார், இந்த நாட்டு மக்களுக்கு என்ன வழங்கியிருக்கின்றார்? தினந்தோறும் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் ஏதாவது ஒரு அவதூறு செய்தியை இந்த அரசு மீது பரப்புவது, முதலமைச்சர் அமைச்சர் மீது பரப்புவது தான் வாடிக்கையாக கொண்டிருக்கின்றார். மாண்பு அம்மாவுடைய அரசை பொறுத்த வரைக்கும் மாண்பு அமைச்சர் பெருமக்களும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் கழக நிர்வாகிகள் இரவு பகல் வாராமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக சென்று நிவாரணம் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், மாண்பு உள்ளாட்சித்துறை அமைச்சர்கள், மாண்பு சட்டப்பேரவை துணைத் தலைவர், மாண்பு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வீடு வீடாக சென்று இந்த சோதனையான நேரத்தில் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் சொந்த செலவிலே நிவாரணப் பொருளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை பேருக்கும் தெரியும், இங்கே இருக்கின்ற ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் மாவட்டத்தை பற்றி தெரியும். எந்த அளவுக்கு எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும்.